ஹாய் டூட்ஸ், வெல்கம் பேக் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம கூட வீடியோஸ் உடனடியாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் யூஏஇ விளையாட போகிற ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் நண்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் ஸ்டாட்ஸ் வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்ன நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மேட்ச்சில் எல்லா மேட்சுக்குமே லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்மால் லீக்கான டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ், ஸ்போர்டஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரோம். நல்லா நோட் பண்ணிங்க, நம்ம ப்ரைம் எதுவும் பண்ணலை, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வரோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்கள் இன்னும் ட்ரீம்11க்கு மாற ஒரு ஆப் தேடுறீங்களா? ரெகுலராக நான் ஒரு கோடி வின் பண்ணும், 1.5 கோடி வின் பண்ணும், இந்த மாதிரி நிறைய அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு அதெல்லாம் வேணாம், ரெகுலராக ஒரு 1000 ரூபாலேருந்து ஒரு 3000 ரூபா இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுத்தாலே போதும், அதுக்கான பெஸ்ட்டான ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான பெஸ்ட்டான ஆப் அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பை சொல்லுவேன். குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் தென் ஹெட்டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஆப் நண்பா. குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் கிளாசிக், டியோ, கியூண்டோ அப்படின்னு 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் கிளாசிக்கில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் நார்மலாக 11 பிளேயரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ப்ளே பண்ணுறீங்களோ சேம் அதே ஃபேண்டசி வைஸ் சேம் அதே கான்செப்டில் தான் ப்ளே பண்ண போகிறீங்க. பட் டியோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், ஆனால் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பிக்காக இருக்கும். ஏன்னா 5 பிளேயர்ஸை ஆப்பில் மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிலேருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணாலே போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர் குர்பாஸை பிக் பண்ணி ப்ளே பண்ணுறோம், நம்மளோட ஆப்போனன்ட் வந்து குசால் மெண்டிஸை பிக் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. ஆர் குர்பாஸ் ஒரு 60 பாயிண்ட் எடுக்கிறாரு, குசால் மெண்டிஸ் ஒரு 30 பாயிண்ட் தான் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்ட்டோட வின்னர். நீங்கள் என்ன 11 பிளேயரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்குறதுன்னு ரிஸ்க் எடுக்கிறத விட இதில் 5 பிளேயர்லேருந்து ஈஸியாக ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறையா ஏர்ன் பண்ணலாம் நண்பா. நம்ம ஃபேண்டிஸ் வைஸ் நம்ம ப்ளே பண்ணுறதே மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கான்செப்டிலலாம் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா நிறையாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையவே ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்குது. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸும் யூஏயும் விளையாட போகிற ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச், இந்த மேட்ச்க்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த மேட்ச் எப்போ நடக்குது அப்படின்னா 4th June ஈவினிங் 6 மணிக்கு நடக்குது நண்பா. மேட்ச் எங்கே அப்படின்னா சார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடக்க போகுது. சார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போக போக பவுலர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஃபேஸ் பவுலருக்காக கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், ஸ்பின்னர்ஸாக நிறையவே டேர்ன் இருக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் சார்ஜாவில் பேட்ஸ்மென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. கொஞ்சம் சின்ன கிரவுண்டு தான் இருந்தாலும் அந்த கிரவுண்டில் பேட்ஸ்மென் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. T20 மேட்சஸ்லாம் நம்ம நிறையா மேட்ச் பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ விளையாட போகிற மேட்ச் ஓடிஐ மேட்ச். ஸோ இந்த மாதிரி மேட்ச்லாம் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் உள்ளே கொஞ்சம் நேரம் ஸ்டாண்ட் பண்ணி நின்ட்டாங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன்கிட்ட வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வென்யூவில் அப்படின்னு தான் நிறையா சொல்லியிருக்காங்க நண்பா. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் வென்யூவில் கடைசியாக நடந்த 6 மேட்சில் ஃபேசர்ஸ் 55 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 25, செகண்ட் இன்னிங்ஸில் 30 விக்கெட் எடுத்துருக்காங்க. அதில் ரைட் ஹேம் ஃபாஸ்ட் 41 விக்கெட்டும் லெஃப்ட் ஹேம் ஃபாஸ்ட் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ரைட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16, செகண்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஃபேசர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் கம்பேரிசன் வைக்கும் போது ஃபேசர்ஸ் தான் நல்லாவே போல் பண்ணி நிறையா விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீமில் ஃபேசர்ஸையே நிறையா நீங்கள் பிக் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் எந்த மாதிரி ஸ்பின்னர்ஸஸ் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்க ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணி பாருங்கள். ஸ்பின்னர்ஸில் ரைட் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் 9 விக்கெட்டோ, லெக் பிரேக் ஸ்பின்னர் 1 விக்கெட்டோ, லெஃப்ட் ஆம் சைனாமேன் 1 விக்கெட்டோ, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடெக்ஸ் 15 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் வென்யூவில் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட் ஃபேசர்ஸும், 3 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டீம் பிக் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பவுலர்ஸில் பிக் பண்ணுவோம். ஃபேஸ் பவுலர்ஸ்லேயே நிறையா நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஸ்பின்னர்ஸ் நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இல்லை பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு டீமோட ஹெட் ஹெட் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வெஸ்ட் இண்டீஸ் தான் 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் யூஏஇனால் எதுவும் மேட்சை வின் பண்ண முடியலை. இப்போது ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஜான்சன் சார்லஸும் பிராண்டன் கிங் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் சமரா ப்ரூக் சொண்டோவில் வராரு. அண்ட் தென் சாய் ஹோப் அவர் தான் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ப்ளே பண்ண போகிறார். அண்ட் தென் அலி கதனேசே, ராஸ்டன் சேஸ், கவம் ஹாஜ், கீமா போல், டாமினிக் ட்ரேக்ஸ், யானிக் கரியா, அகீம் ஜார்டன், இதுதான் வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் பிளேயிங் லெவன். அண்ட் தென் யூஏஇ பொறுத்த வரைக்கும் முகமது வாசிமும் ஃபகத் நவாஸ் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் தென் வித்யா அரவிந்த் ஒன் டவுனில் வராரு. ரமீஷ் சசாத், ஆசிஃப் கான், ரோஹன் முஸ்தபா, பாசில் அமித், ஆயனா அஃப்சல் கான், கார்த்திக் மையப்பன், ஜுனாய்டு சித்திக், ஜாகூர் கான், இதுதான் யூஏயோட பாசிபிள் பிளேயிங் லெவன். இப்போ ரெண்டு டீமில் இருந்தோம், ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜான்சன் சார்லஸ் பொறுத்த வரைக்கும் யூஏஇக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 55 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 55 ரன்னுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் நண்பா அடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் வென்யூவில் சார்ஜாவில் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி 22 ரன் அடிச்சிருக்காரு. அதுவுமே செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணிருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஸ்கோர் ஆட முடியல, ஆனால் அதுக்கு முன்னாடி 100லாம் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருனே சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 10 மேட்சில் 200 அடிச்சிருக்காரு. ஒரு 70+ ரன் அடிச்சிருக்காரு. செம ஃபார்மில் இருக்காருனே சொல்லலாம் ஜான்சன் சார்லஸ். அண்ட் தென் பிராண்டன் கிங், பிராண்டன் கிங் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வென்யூவிலே மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. அண்ட் தென் வெஸ்ட் இண்டீஸ் சாரி யூஏக்கு எகேன்ஸ்டாகவும் மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசெண்டாக ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்மே 30+ ரன், அதுக்கு முன்னாடி 20+ ரன்லாம் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஆவரேஜாக ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் தென் சமரா ப்ரூக்ஸ், சமரா ப்ரூக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு எகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. அவரோட ஓடிஐ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 23 மேட்ச் ப்ளே பண்ணி 712 ரன் அடிச்சு 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு நண்பா. அண்ட் தென் சார்ஜா வென்யூவில் எதுவும் ஒரு மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசெண்ட் டைம் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டிருக்காரு. கொஞ்சம் இனிஷியலாக விக்கெட்டை விட்டுட்டுருக்காரு. இருந்தாலும் இந்த மேட்ச் நமக்கு அவர் தெரிஞ்சிடும் ஃபார்மில் இருக்காரா இல்லை ஃபார்ம் அவுட்டில் இருக்காரா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த மேட்சில் கொஞ்சம் அவரை ட்ராப் பண்ணியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்க் எடுக்கிற அப்படி டீமில் மட்டும் நீங்கள் சமரா ப்ரூக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மேட்ச் எப்படி பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருந்து டீம் கரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சாய் ஹோப் நெக்ஸ்ட். சாய் ஹோப் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 35 ரன் அடிச்சிருக்காரு. அதுவுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் அடிச்சிருக்காரு. சார்ஜா வென்யூவில் இன்னும் ஒரு நாள் மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணலை. ஆனால் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக 100+ ரன் அடிச்சு நாட் அவுட்டில் இருந்திருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம் ரீசெண்ட் டைமில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீமை பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அலிக் அதானசே, அவர் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ ஆவரேஜ் அவர் பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் ப்ளே பண்ணி 664 ரன் அடிச்சு 24 ஆவரேஜ் வச்சுருக்காரு. விக்கெட்ஸில் கூட 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அண்ட் தென் லாஸ்ட் 10 மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெருசாக நமக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல. ஒரு டொமஸ்டிக் லெவலில் தான் ஆடிருக்காரு. இருந்தாலுமே அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கனால கொஞ்சம் நீங்கள் ஒரு மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ராஸ்டன் சேஸ், அவர் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 33 மேட்ச் ப்ளே பண்ணி 553 ரன் அடிச்சு 19 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஸ்கோர் ஆட முடியல, விக்கெட்ஸை எடுக்க முடியல. இருந்தாலும் அவர் பேட்லேருந்து ஒரு 20 ரன் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா ஈஸியாக இவருமே ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் கேவம் ஹோஜ், அவரை பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 47 மேட்ச் ப்ளே பண்ணி 1230 அடிச்சு 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 51 விக்கெட்ஸை கூட எடுத்திருக்காரு. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இவருமே ஒரு 25 ரன் அடிக்கிறாரு, ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக இவருமே ட்ரீம் டீமில் வந்துருவார். ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் எதுவும் ஆட முடியல, விக்கெட் எதுவும் எடுக்க முடியல. ஆனால் அதுக்கு முன்னாடி மேட்ச் 34 ரன் அடிச்சு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆப்ஷனில் அவர் ப்ளே பண்ணுறாரு. ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, ஒரு 3 or 4 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட ரொம்ப ரொம்ப எலிஜிபிளான பர்சன். நீங்கள் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கிற டீமில் இவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கீமா போல், கீமா போல் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. அவரோட ஓடிஐ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 23 மேட்ச் ப்ளே பண்ணி 266 ரன் அடிச்சிருக்காரு. 26 விக்கெட்ஸ் கூட எடுத்திருக்காரு. ஒரு டபுள் ஆப்ஷன் இவருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். சார்ஜாவில் இது வரைக்கும் ஒரு மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 4 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காரு. இருந்தாலுமே அவுட்ருந்துமே சேம் அதே கான்செப்ட் தான். ஒரு 15-20 ரன்னும் அடிக்கிறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக இவருமே ட்ரீம் பிக் வந்துருவார். ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாமினிக் ட்ரேக்ஸ், ட்ரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணலை. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 25 மேட்ச் ப்ளே பண்ணி 261 ரன் அடிச்சு 26 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் இந்த மாதிரி அவர் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவரும் 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபரென்ஷியலான பிக்காக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பா. அண்ட் தென் யானிக் கரியா, யானிக் கரியா பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 59 ரன் அடிச்சு 4 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக 2 மேட்ச் அவரால் ஸ்கோர் எதுவும் ஆட முடியல. இருந்தாலும் ஒவ்வொரு விக்கெட் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் மினிமம் அவர் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அண்ட் தென் அகீம் ஜார்டன், ஜார்டன் பொறுத்த வரைக்கும் யூஏக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் ப்ளே பண்ணி 48 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 33 ரன் அடிச்சு 2 விக்கெட்டை கூட எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எடுக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக இவருமே ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.
இனிஷியலாக இப்போ பவுலிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பவர் பிளேயில் அகீம் ஜார்டன், கீமா போல், டாமினிக் ட்ரெக்ஸ் இவங்க எல்லாருமே இனிஷியலாக பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சேம் இவங்க மூணு பேர் தான் டெத்துலேயும் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு யூஏஇ பிளேயர் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் முகமது வாசிம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முகமது வாசிம் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணலை. சார்ஜாவில் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி 100 ரன் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பெருசாக ஸ்கோர் ஆடமில் ஒரு 40+ ரன் அடிச்சிருக்காரு, 150+ அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காருனே சொல்லலாம். இனிஷியலாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு, சப்போஸ் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருப்பார். இல்லை இயர்லியாக விக்கெட் விட்டார் அப்படின்னா நம்ம அவர் பிக் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ டபுள் ஆப்ஷன் அவர் கிடையாது, பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஃபகத் நவாஸ் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல, சார்ஜாலி எதுவும் ப்ளே பண்ணல. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட்டு ஒரு 2-3 மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு மினிமம் ஆவரேஜாக ஒரு 20+ ஒரு 5-6 மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் விருத்தியா அரவிந்த் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல, சார்ஜா கிரவுண்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 171 ரன் வச்சுருக்காரு. இந்த பர்டிகுலர் வெண்டில் ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காருனே சொல்லலாம். ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 50 அடிச்சிருக்காரு, 150+ 2 டைம்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்னே சொல்லலாம். அரவிந்த் அண்ட் தென் வாசிம் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லோ ப்ரொசர் பிக்காக இருப்பாங்க. இருந்தாலும் யூஏஇ பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துலையுமே ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ரமித் சாசாத் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி அந்த ஒரு மேட்சில் 100+ ரன் அடிச்சிருக்காரு. அதுவுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் அடிச்சிருக்காரு. ஓடிஐ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 21 மேட்ச் ப்ளே பண்ணி 819 ரன் அடிச்சு 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செம்ம ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 40+ 30+ ஒரு 3 டைம் அடிச்சிருக்காரு, 50 அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்னு சொல்லலாம் சாசாத். அந்த நெக்ஸ்ட் ஆசிப் கான் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 22 மேட்ச் ப்ளே பண்ணி 815 ரன் அடிச்சு 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் வெண்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 81 ரன் அடிச்சிருக்காரு. அந்த தென் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சுமே ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு 30+ ரன் அடிக்கிறாரு, ஃபீல்டிங்கில் 1-2 கேட்ச் நின்று பிடிக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக இவருமே ட்ரீம் டீமில் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏயும் இனிஷியலாக மேலே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ மேட்ச் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் மேட்சுங்கனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவே பண்ணுங்கள். எல்லா பிளேயர்ஸ் எப்படிலாம் ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு ரோஹன் முஸ்தஃபா பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 8 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் 8 ரன் அடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் வெண்ணில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 127 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட்ஸை கூட எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் எதுவும் எடுக்க முடியல, அதுக்கு முன்னாடி மேட்ச் 50 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆட்டார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ்லான பிக்காக இருப்பார், ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற டைமில் நீங்கள் முஸ்தஃபாவை வைஸ் கேப்டனில் கூட பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அண்ட் தென் பாஷித் ஹமீத் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 30 மேட்ச் ப்ளே பண்ணி 35 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் 618 ரன் அடிச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் வெண்ணில் 3 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்து 28 ரன் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அவனால் விக்கெட் எதுவும் எடுக்க முடியல, அதுக்கு முன்னாடி மேட்ச் 34 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆடிட்டார் அப்படின்னா இவருமே ஈஸியாக ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பா. அண்ட் தென் ஆயன் அப்சல் கான் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச் ப்ளே பண்ணி 330 ரன் அடிச்சு 24 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 5 ரன் அடிச்சு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, ஆனால் அதுக்கு முன்னாடி மேட்ச் 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ இவருமே ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் கார்த்திக் மெய்யப்பன் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணலை. ஓடிஐயில் 23 மேட்ச் ப்ளே பண்ணி 34 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் 111 ரன் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மேட்ச்சுக்கு 1 விக்கெட் மினிமம் எடுத்துட்டார். நிறைய மேட்ச் அது 3 விக்கெட்டாவோ 4 விக்கெட்டாவோ கன்வெர்ட் ஆயிருக்கு. அவரை நம்ம பார்த்துருக்கோம் வேர்ல்டு கப்லேயே நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸை எடுத்திருந்தார். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கனால ஒரு நீங்கள் அவரை கண்டிப்பாக பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஜுனாய்டு சித்திக் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 36 மேட்ச் ப்ளே பண்ணி 52 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் வெண்ணில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மேட்ச்சுக்கு ஒவ்வொரு விக்கெட் மினிமம் எடுத்துகிட்டு தான் இருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்காரு விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ இருந்தாலும் 1 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னாலுமே ஒரு ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம T20 மாதிரி கன்சிடர் பண்ண வேணாம்பா. இப்போ T20லாம் 1 விக்கெட் ஒரு பவுலர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு ஈஸியாக ட்ரீம் டீமில் வந்துடுவார். ஆனால் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா பேட்ஸ்மேன் யாரோ ஒருத்தர் நின்ட்டாங்க, ஏன்னா லாங் ஃபார்மேட்
கொஞ்சம் பேட்ஸ்மேன் டைம் எடுத்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நின்று ஆட்டாங்க ஒரு 30 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னா அவங்க தான் ஈஸியாக ட்ரீம் டீமில் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஒரு விக்கெட் எடுக்கிற பவுலரில் கொஞ்சம் நீங்கள் ட்ராப் பண்ணியாக நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தான் நெக்ஸ்ட்டு ஜாகூர் கான் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்ட் மேட்ச் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 54 மேட்ச் ப்ளே பண்ணி 84 விக்கெட்ஸை எடுத்திருக்காரு. ஒரு செம்மையாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் நிறையாவே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த வென்யூவில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்துக்காரு. இந்த வென்யூவில் மேட்ச்சுக்கு 2 விக்கெட் இந்த மாதிரி கணக்கில் எக்கனாமியில் தான் ஒரு பவுல் பண்ணி விக்கெட்டை எடுத்திருக்காரு. ரீசெண்ட் டைம் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுக்கிற பவுலரை விட ஒரு 2 விக்கெட்டோ 3 விக்கெட்டோ எந்த பவுலரில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி பவுலர்ஸை நீங்கள் பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியானே சொல்லுவேன். அண்ட் தென் யூஏஇ பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி இனிஷியலாக பவர் பிளேயில் ஜே சித்திக் ஜாகூர் கான் இவங்க ரெண்டு பேருமே இனிஷியலாக அண்ட் தென் இவங்களே தான் டெத்லேயும் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது கிராண்ட்லிக்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா சாய்ஹோப் ஆயன் கான் இவங்க ரெண்டு பேருமே சேஃபான ஆப்ஷனில் வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இவங்க தான் சேஃபாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் ப்ரூக்ஸ் ஆர்ச்சேஸ் ஜான்சன் சார்லஸ் பாசில் ஹமித் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிபிள் கிராண்ட் லீக்லேயே இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கான டெமோட்டிங்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிக்கால் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.